பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? அம்மா, அம்மா, விடுங்க! என்ன பண்றீங்க? கைய விடு! விடுங்க! நீலமணி, விடுங்கம்மா! என்ன பண்ற நீ? வேலைக்கார பைய கட்டின தாலி என் பொண்ணு கழுத்துல இருக்கணுமா? இது இருக்கவே கூடாது. அறிவு இருக்கா உனக்கு? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அந்த தாலிய அறுத்து போடலாமா? உன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறினது ஏறினதுதான். நீங்க சொல்லுவீங்க, அதுக்காக ஒரு வெறும் பயலுக்கெல்லாம் நான் என் பொண்ண கட்டி கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. இப்ப நீ எதுக்கு கத்திட்டு இருக்க? எனக்கு இவர புடிச்சிருக்கு, நான் கட்டிக்கிட்டேன். நான் இவரை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் உன் வீட்டுக்காரி இவரை ஆள் வச்சு அடிச்சாருல்ல? இப்ப நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டேன். இனிமே இவர் மேல கை வச்சு பாருங்க. பாத்தீங்களா, அவ என்ன பேச்சு பேசலன்னு பாத்தீங்களா? முதல்ல இவளை அடிச்சு கொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் மேஜர். நாங்க ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிருக்கோம். எங்களை தொந்தரவு பண்ணீங்க, உங்க மேல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மோனிகா, நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பாண்டி, என்னடா இது? நீ இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல? அவர் மேல ஒன்னும் தப்பு இல்ல, எல்லாமே நான் தான். எனக்கு பாண்டிய பிடிச்சிருந்தது, நான் அவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். அப்பா ஆளை விட்டு பாண்டிய அடிச்சதுனாலதான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சாரி அத்த. இல்ல மோனிகா, நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான். பாண்டி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் பண்ணது தப்புதாமா? மோனிகா தான் செத்துருவேன்னு என்ன தாலி கட்ட வச்ச? மோனிகா உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலம்மா. குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிக்கிறவ கிட்ட நீங்க எல்லாம் நியாயத்தை பேசிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரையும் தீய வச்சு கொளுத்திடணும். கொளுத்திட்டா உனக்கு போன கௌரவம் திரும்பி வந்துருமா? பாண்டி, நான் உன் மேல வச்சிருந்த அன்பு, பாசம், நம்பிக்கை எல்லாத்தையும் சுக்கு நூறா நீ உடைச்சிட்டல்ல? உனக்கு இந்த வீட்டுல இனிமே இடம் இல்ல. அம்மா, உங்க வாயால் இப்படி சொல்லாதீங்கம்மா. நான் பண்ணது தப்புதான் அம்மா. இந்த வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில நான் தங்கிக்கிறேன் அம்மா. உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு என் வீட்டை விட்டு நீ வெளியில போ.
அம்மா என்னம்மா சொல்றீங்க? பாண்டி எங்கம்மா போவான்? அதுவும் இந்த நிலைமையில விருப்பம் இருக்கோ இல்லையோ, முழு சம்மதத்தோட தான் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். அவன் பாட்டுக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நீலவேணி என்கிட்ட கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இப்ப என்ன, நாங்க இங்க இருக்க கூடாது அவ்வளவுதானே? எங்களால முடிஞ்சா நாங்க பொழைச்சுக்கிறோம். எங்களை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம், நாங்க கிளம்புறோம். வா பாண்டி. எப்பவும் கடைசி வரைக்கும் நீதான் என் கூட இருப்ப, நீதான் இருக்கணும். இருப்பியா? என்ன புது தாலி இருக்கு? எப்போ என்ன நடந்தது?